உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான DIY அப்படிங்கற ஒரு விஷயத்தை நம்மளே கத்துக்க போறோம். அதாவது நம்மளுடைய வீட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் ஹீட்டர் இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய ஐட்டமா இருக்கக்கூடிய மிக்ஸி அண்ட் வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு 3-pin சாக்கெட்டை வந்து கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம 16 ஆம்ப்ஸ்ல இருந்து 20 ஆம்ப்ஸ் இருக்கக்கூடிய ஹெவி லோட் தாங்கக்கூடிய பிளக் தான் வந்து யூஸ் பண்ணணும். பட் இப்போ திடீர்னு எங்க வீட்டில் ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் வாங்குறேன், திடீர்னு எங்க வீட்டில் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறேன், இன்வெர்டர் ஏதோ ஒன்று வாங்குறேன், அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 16 ஆம்ப்ஸ் பிளக் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் கிடையாது. ஸோ நான் புதுசாக திரும்ப வாங்கி நானே ஃபிட் பண்ணணும். அது வந்து நான் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு தான் ஃபிட் பண்ணணுமா இல்ல நானே ஃபிட் பண்ணிக்கலாமா, அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு மேக் பண்ண போறேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 ஆம்ப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிளக் வந்து நானே வந்து வயரிங் பண்ணி இதை வந்து ஒர்க் பண்ண வைக்க போறேன். ஸோ இதை நான் மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்லாம உங்களுக்கும் தெரியப்படுத்த போறேன். ஸோ அதுதான் இந்த DIY சீரிஸ். ஆல்ரெடி DIY சம்பந்தமா நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா தனி பிளேலிஸ்ட் இருக்கு, DIY அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ அங்க போய் செக் பண்ணி பாருங்க. DIYனா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. டூ இட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது தான், நம்மளே நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறது. இதுக்காக ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு அவருக்கு ஒரு 200 ரூபாய் மொய் எழுதி நம்மளும் போய் கொஞ்சம் வேலை பார்த்து அதெல்லாம் தேவையில்லாத வேலை நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம், ஒரு டெமோவா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வி தமிழ். என்னுடைய பேர் விஜய். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே ரெட் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான், நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும், இதெல்லாம் சேர்த்து பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபோர் வீடியோ அப்டேட் பண்ணும்போது உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் நம்மளுடைய சேனலுக்கான அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜ் இருக்கு. ஸோ அதை இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கு. வாங்க இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போ கிரேட் ஒயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட்ல இருந்து பெட்டாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான 20 ஆம்ப்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சாக்கெட் வந்து வாங்கியிருக்கோம். இதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ராடக்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெவி பிளக் கொடுத்துருக்காங்க அண்ட் பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை, கூடவே ஒரு ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒவ்வொரு பிளக் பாயிண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சேஃப்டிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரியர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஸ்க்ரூ பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வாலில் மவுண்ட் பண்ணும்போது நம்ம அழகாக வந்து ஸ்க்ரூ வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். அண்ட் டாப் சைடில் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கன் ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஹோல் பண்ணி நம்ம ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சாக்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்லாவே கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி நல்லா பியூர் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம அந்த 4 ஸ்க்ரூஸையும் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் வச்சு கழட்டிடலாம். ஒன்ஸ் 4 ஸ்க்ரூவையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒயரிங் பண்ணுறதுக்கு இப்போ ரெடி ஆகிடலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். ஸோ உள்ள இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் சைடில் எர்த்து அண்ட் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்காக நான் 4 ஸ்கொயர் mm சின்ன துண்டு ஒயர் வந்து கட் பண்ணி அழகாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு அதில் நீங்கள் சாக்கெட்டில் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்விட்சில் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து கனெக்டிவிட்டி பண்ணணும். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து இந்த சாக்கெட்டுக்கு உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சின்னதாக இருக்கக்கூடிய ஒயரை வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேஸில் வந்து கனெக்டிவிட்டி பண்ணுறோம். ஒன்ஸ் இந்த மாதிரி கனெக்டிவிட்டி பண்ணி டூ ஸ்விட்சஸில் இருக்கக்கூடிய அந்த டாப் சைடில் வந்து ஒயரை கனெக்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கான ஆஃப் மோடை வந்து நம்ம போட்டாச்சு. இப்போது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன் ஒயரை வந்து கனெக்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஒயர் ஸ்விட்சில் வந்து கனெக்ட் பண்ணோம். ஒன்ஸ் நம்ம ஸ்விட்சு ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் டைரெக்டாக வந்து டாப் சைடில் போயிட்டு உங்களுக்கு கட் ஆஃப் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக சாக்கெட்டுக்கு வந்து போயிடும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நான் வந்து ஹீட் பண்ணி அதை ஹோல் போட்டிருக்கேன். ஸோ டாப் சைடில் ஒயர் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கு நான் யூஸ் பண்ண மாதிரி 4 ஸ்கொயர் mm ரெண்டும் ரெட் கலரில் தான் இருக்கும். பட் பிளாக் கலரில் டேப் பண்ணது நான் நியூட்ரலாக எடுத்திருக்கேன் அண்ட் ரெட் கலரில் டேப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் டேப் பண்ணாமல் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபேஸ் லைனாக எடுத்துருக்கேன்.
இப்போ ரெட் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா கீழே சுவிச்சஸ்ல கொடுத்துருக்கல ஆன் ஆப்ஷன்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஒயர். இப்போ நான் இந்த பிளாக் கலர் டேப் பண்ணியிருக்கேன் இல்லையா, சாக்கெட்ல அந்த எண்ட்ல கனெக்ட் பண்ணுவேன். இது வந்து நியூட்ரல் ஒயர். ஸோ இந்த நியூட்ரல் ஒயரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கனெக்டிவிட்டி பண்ணிட்டு மேல வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஸ்க்ரூவை போட்டு நம்ம நல்லா டைட்டா பிளக் பண்ணிக்க வேண்டியதா. இப்போ வந்து ஒயரிங் முடிச்சிட்டேன். கீழே இருக்கிறது வந்து ரெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ், டாப் சைட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா ஆன் பண்ணி சாக்கெட்டுக்கு போற லைனு. அதே மாதிரி பிளாக் கலர்ல டேப் பண்ணது வந்து கம்ப்ளீட்டடா உங்களுக்கு நியூட்ரல் லைனா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் சர்க்கியூட்லாம் முடிச்சிடணும். இப்போ ஒயர் வந்து இருக்கு இல்லையா, இதை வந்து சாக்கெட்டில் நான் ஹோல் போட்டிருக்கேன். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஹோல் போட்டிருக்கேன். ஸோ அதில் ஒயரை எடுத்து நான் வெளியே விட்டாச்சு. வெளியே விட்டு இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயருடைய அடுத்த எண்டை பார்க்குறீங்க. பிளாக் கலரில் டேப் பண்ணது வந்து நியூட்ரல். இப்போ பிளைனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லைனு. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸை ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி சாக்கெட்டுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹீட்டரு, அதே மாதிரி கைசரு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி கிரைண்டர், இந்த மாதிரியான பர்பஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம தாராளமாக வந்து இதே மெத்தடாலஜியில் நீங்களும் ஒயர் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து எர்த்துக்கு ஒயர் எடுக்கலை. ஸோ என்கிட்ட எர்த்துக்கு வந்து ஒரு லைன் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டேன். பட் ஆனால் நீங்கள் போடும்பொழுது கண்டிப்பாக எர்த்துக்கான லைனை வந்து எடுக்கணும். உள்ளேருந்து எடுத்து சாக்கெட்டை வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்காது. மிக்ஸி கிரைண்டரை தொட்டால் கூட அவுட்டரில் நம்மளுக்கு ஷாக் அடிக்காது. ஸோ அதுக்கு தான் வந்து எர்த்து லைன் கம்பல்சரி. நான் இதில் எர்த் லைன் கொடுக்கல, அதையும் நான் நோட்டாக சொல்லிடுறேன். இப்போ வந்து நான் எல்லாம் முடிச்சு செவுத்துல அடிச்சு டைரக்டா லைனை வந்து எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண பாக்ஸை நான் ஜஸ்ட் செவுத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். டாப் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லைன், எங்கள் வீட்டில் இருந்து வரக்கூடிய லைனை வந்து நான் எடுத்து இந்த மாதிரி எல்லோ கலர் டேப் பண்ணியிருக்கேன். இன்பிட்வீன் கேப்பில் வந்து பிளாக் கலரில் அங்கங்கே டேப் பண்ணியிருக்கேன். ஏன்னா நியூட்ரல் லைன் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டர் வந்து வச்சு பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் வருதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் டெஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க க்ரீன் அண்ட் ஆரஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் வந்து வருது. ஸோ உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் க்ளோசரில் காமிக்கிறேன். ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க. லைன் வந்து உங்களுக்கு ஃபேஸ் லைன் வருது. ஸ்விட்சை ஆன் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் லைன் வருது. ஸோ இது மாதிரி தான் நீங்களும் வந்து இந்த ஹெவி ப்ளக், அதாவது 20 and 16 amps இருக்கக்கூடிய ப்ளக்கை வந்து நீங்களே வந்து ஒயரிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ப்ராசஸில் இப்போ ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லைட் வந்து இண்டிகேட் ஆகாது, ஏன்னா வந்து பவர் கட் ஆஃப் ஆகுது. திரும்ப ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் லைன்லேருந்து உங்களுக்கு லைன் வந்து வருது. ஸோ இது மாதிரி தான் வந்து நீங்களும் உங்களுடைய வீட்டில் லைனை வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணணும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக இதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை லேர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு 20 amps அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாக்கெட்டை வந்து எப்படி வாங்கணும், இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும், இதில் எப்படி ஒயரிங் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் நீங்கள் எக்ஸ்டர்னலாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை இதை பற்றி இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான எல்லா லிங்க்ஸும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்க்ளூடிங் ஒயர். ஸோ தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டெக் ஃபோபி தமிழ் சேனலில் இந்த மாதிரி பல வீடியோ வருது, உங்களுக்கே தெரியும். ரெகுலராக வீடியோ போட்டுக்கிட்டே வரும். ஸோ அதனால் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா மேபி ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோ மூலமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான், நியூ ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிறது வரும், இதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சேனலுக்கான அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான டிஐஒய் அப்படின்ற ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் விஜய் பாபா, சி யூ, ஹாவ் அ நைஸ் டே.